திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே கூட உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் சம்பந்தமா எல்லா வீடியோ உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே சந்தோஷம், டிஎன்இஏ கவுன்சிலிங் பத்தி திரும்ப பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, திரும்ப உங்களை மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் நம்ம சேனலே மறந்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மீட் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்இஏ கவுன்சிலிங்கும் சரி, எல்லா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒரு முக்கியமான நியூஸ். அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமா அட்மிஷன் போட்டவங்க என்னன்னா, நிறைய பேர் இன்னமும் என்ன பண்ணலனா, காலேஜில் போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணல, அதே மாதிரி செமஸ்டர் ஃபீஸ் வந்து இன்னும் பே பண்ணாமல் இருக்கீங்க. சரியா, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, அட்மிஷன் உங்களுக்கு கேன்சல் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குரிய அந்த, அதாவது இப்ப நீங்க போய் டிசி கேக்குறீங்கன்னா, சப்போஸ் நீங்க போய் இப்ப டிசி கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பார் டேட், அதாவது இந்த இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற அந்த பார் டேட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா, அதனால இனிமேல் நீங்க போய் டிசி கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட டிசியில டிஸ்கன்டினியூ அப்படின்னு போட்டுதான் கொடுப்பாங்களே தவிர, உங்களோட டுவெல்த் டிசி இனிமேல் கிடைக்காது. அதனால தயவுசெய்து டிஎன்இஏ மூலியமா அட்மிஷன் போட்ட அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட போய் சப்மிட் பண்ணிருங்க. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணலன்னா ஃபீஸ் பே பண்ணிருங்க. நீங்க எந்த காலேஜ்ல இருந்தாலும் இனிமேல் நீங்க டிசி வாங்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால முடியாது. எப்படி டிசி கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் அதாவது இன்ஜினியரிங் டிஸ்கன்டினியூ அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணுவாங்கன்னா டிசி கொடுப்பாங்க. இது வந்து ஏஐசிடியூல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. யூஜிசின்னு சொல்லிட்டாங்க, அட்மிஷன் வந்து எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னமும் என்ன கவுன்சிலிங் வந்து மீதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து இப்பதான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இது மட்டும் தான் மீதி இருக்கு. சரியா, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் எப்பயும் ஓரோவர் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பினிஷ் ஆயிடுச்சு. காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் இன்னமும் இருக்கு. சரியா, மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. அதனால டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமா அட்மிஷன் போட்டவங்க, அதே மாதிரி டிஎன்காசா அந்த கவுன்சிலிங் மூலியமா அட்மிஷன் போட்டவங்க, கண்டிப்பா உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட் போய் சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிட்டு எந்தெந்த ஃபீஸ் கட்டலையோ இன்னும் பே பண்ணலையோ அதை ஃபுல்லா பே பண்ணிருங்க. இதுக்கு மேல நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ரீஃபண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களால ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்க வாங்க முடியாது. அதை நல்லபடியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் நீங்க டிசி வாங்கினாலும் அது டிஸ்கன்டினியூ அப்படிங்கிற போட்டுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. அதனால இதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், உங்க ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, நம்ம டிஎன்இஏ பசங்க ஃபுல்லா. சரியா, ஏன்னா நிறைய பேர் கவுன்சிலிங்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தெரியாத பசங்க இருக்காங்க. அதனால நம்ம சேனல உங்களோட ஜூனியர்ஸுக்கும் உங்களோட ரிலேஷன்ஸுக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.